ஸோ இந்த வீடியோவில் நான் பிட்காயினோட 4-year சைக்கிள் பற்றி பேச போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிட்காயின் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா பிட்காயின் வாங்குறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான டைம் இருக்காது. அது ஏன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயினோட 4-year சைக்கிள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா பிட்காயின் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கோல்டு சில்வர் இந்த மாதிரி எல்லா அசட்டுமே மார்க்கெட் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அந்த அசட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். இந்த பேட்டர்ன் வந்து சில வருஷத்துக்கு ஒரு டைம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை தான் வந்து நம்ம மார்க்கெட் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது கோல்ட் சில்வர் பிட்காயின் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த மார்க்கெட் சைக்கிளை தான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா அசட்டுமே இந்த பிக்சரில் இருக்க மார்க்கெட் சைக்கிளை ஃபாலோ பண்ணும். ஆனால் எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது அந்த அசட்டை பொறுத்தது. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இந்த சைக்கிள் வந்து 4 years ஒன்ஸ் நடக்கும். இதே கோல்டு பார்த்தோன்னா அதோட பீரியட் வந்து வேறையா இருக்கும். மேபி ஒரு 10 years ஒரு 20 years இருக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிறது பிட்காயினுக்கு இதுவரைக்கும் ரெண்டு மார்க்கெட் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒன்று வந்து 2011 ஆரம்பிச்சு 2015 முடிஞ்சு, இன்னொன்று வந்து 2015 ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டாக 2019 முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம தேர்ட் மார்க்கெட் சைக்கிள்குள்ளே என்ட்ராயிருக்கும். ஸோ ஒவ்வொரு 4 years பிட்காயினுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 4 years என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் கம்ப்ளீட்டான 2 மார்க்கெட் சைக்கிள்ஸும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 3 years வந்து பிட்காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரைஸ் ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆனதுக்கப்புறம் 1 year பிட்காயினோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 years ரைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் 1 year டிக்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டல் 4 years ஒரு மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது பிட்காயின் வந்து ஒரு லோவஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2015 ஸ்டார்ட் ஆன மார்க்கெட் சைக்கிளில் அது ஸ்டார்ட் ஆகும்போது பிட்காயினோட ப்ரைஸ் வந்து $250 இருந்துச்சு. ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் $250 இருந்துச்சு. அது 3 years பிட்காயினோட ப்ரைஸ் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஹையஸ்ட் பாயிண்டாக $20,000 வரைக்கும் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 year ஃபுல்லாக பிட்காயின் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக பிட்காயின் வந்து ஒரு லோவஸ்ட் ரேஞ்ச், அதாவது $3,000 ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தேர்ட் மார்க்கெட் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பிட்காயின் வந்து $3,000 இப்போ $10,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இனி வரப்போ நெக்ஸ்ட் 3 years பிட்காயினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் 1 year டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி மார்க்கெட் சைக்கிள்ஸ் திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் சைக்கிள் வச்சு பிட்காயினை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ இந்த மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம நிறைய ஃபேஸஸாக பிரிச்சிக்கலாம். இந்த ஃபேஸஸில் எப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் பார்த்தோன்னா நம்ம வந்து ஆங்கர் இல்லை டிப்ரெஷன் இல்லை டிஸ்பிலீஃப் இல்லை ஹோப் இந்த 4 ஃபேஸ்க்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறத புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 4 ஃபேஸ்லையும் தான் ஒரு அசட்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஃபேஸஸில் தான் ஒரு அசட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஜென்ரல் பீப்பிள்லாம் நம்ம ஒன்று த்ரில் ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லை டாப் மோஸ்ட் இஃபேரியா அப்படிங்கிற ஃபேஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம ஏன் இந்த மாதிரி ஹை ப்ரைஸில் வந்து அதில் பிட்காயின் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா யாருமே வந்து இந்த ஆங்கர் ஃபேஸ்லையோ டிப்ரெஷன் ஃபேஸ்லையோ பிட்காயின் பற்றி பேச மாட்டாங்க. நியூஸ் மீடியாவில் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் அது மாதிரி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஒன்ஸ் அது வந்து த்ரில் ஆர் இஃபேரியா அப்படிங்கிற ஃபேஸ் ரீச் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து நியூஸ் மீடியா எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. நமக்கு அது மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வரும். பட் நம்ம என்ன நினைப்போம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நம்ம அதை வாங்குவோம், இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ஹையாக போனதுக்கப்புறம் செல் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. பட் பை த டைம் நியூஸ் மீடியாவில் அதை பற்றி பேசி நீங்கள் அதை உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அதை வாங்குற டைமில் அதோட பீக் பொசிஷனுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஆப்வியஸாக அதோட ப்ரைஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும், உங்களுக்கு லாசஸ் தான் வரும். இந்த இடத்துல நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிற தப்பு இல்லை. பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத தப்பு. நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்க ஃபேஸஸில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். பட் நம்ம வந்து ப்ரைஸ் இருக்கலையே ஹையஸ்ட்டாக இருக்கிற ஃபேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மள மாதிரி ஜென்ரல் பீப்பிள் பண்ணுற தப்பு. ஸோ பிட்காயின் வந்து 2017 எண்டில் $20,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரீச் ஆச்சு. அந்த டைமில் தான் அது வந்து இஃபேரியா அப்படிங்கிற ஃபேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 year அது டிக்ளைன் ஆச்சு, $3,000 வந்துச்சு. இதுதான் தேர்ட் மார்க்கெட் சைக்கிளோட ஸ்டார்டிங். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் மார்க்கெட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 to 4 months உள்ள இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் நம்ம எந்த ஃபேஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஹோப் அப்படிங்கிற ஃபேஸில் இருக்கும். ஸோ நீங்கள் பிட்காயினில் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிட்காயினை வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்குறதுக்கான கடைசி சான்ஸ் இதுதான். இப்போ ஆக்சுவலி நம்ம ஹோப் அப்படிங்கிற ஃபேஸில் இருக்கும், அது எப்போ முடியும் அப்படின்னு தெரியாது. மேபி அது நாளைக்கு கூட முடியலாம், இல்லை ஒரு 1 week ஆகலாம். பட் சூனர் அது முடிஞ்சிடும். ஹோப் அப்படிங்கிற ஃபேஸுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களால் பிட்காயின் வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்க முடியாது. அது முடியக்குள்ளே நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு இந்த மார்க்கெட் சைக்கிள்ஸ் ஃபேஸஸ் இதை பற்றி பேசும்போது புரியாமல் இருந்துக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸாக தெரிஞ்சிருக்கலாம். பட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயமே கிடையாது, அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குங்க. அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் செல் ஹை, ஹை ப்ரைஸில் செல் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வாங்கணும் இப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஃபேஸஸ் சைக்கிள்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எதுவுமே புரியலனாலும் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இனி ஒரு 1 week ஒரு 2 weeks அதோடய ப்ரைஸ் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். ஸோ பிட்காயினில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வேறு யாராச்சும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.